ஹாய் நண்பர்களே இன்று நாம் காமசூத்ராவில் சொல்லப்படும் மூன்று விதமான ஆண்களை பற்றியும் கூறியளவையும் அவற்றின் குணவகையும் பார்ப்போம் முயல் சாதியான் சிவந்த வரிகள் படர்ந்த கண்களை உடையவனாக இருப்பான் நல்ல சிறிய பெண்மையான பல் வரிசையை கொண்டிருப்பான் தூய்மையான சந்திரனைப் போல் வதனம் அமைந்திருக்கும் அவனுடைய கைகள் தாமரை பூ போன்று இருக்கும் எப்பொழுதும் உண்மையே பேசுவான் அதிலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் பிறழமாட்டான் பருத்து எடுப்பாய் தெரிகின்ற கழுத்தை கொண்டிருப்பான் சூடான உணவை சிறிதளவே விரும்பி உண்ணும் ஆசை உடையவனாயிருப்பான் தூய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவனாக இருப்பான் அரபகால புணர்ச்சி உடையவனாயிருப்பான் ஆறு விரர்கிடை அளவு வரை நீண்டிருக்கும் உடையவனாய் உடையவனாயிருப்பான் இத்தகைய லட்சணங்களை உடைய ஆடுவனை மனிதருக்குள் முயல் சாதியை சார்ந்தவன் என்று காமசாஸ்திரம் கூறும் காலை ஜாதி ஆணின் நெற்றி விசால் உச்சந்தலை உயர்ந்து காணப்படும் அவனது உதடிகள் நீண்டு இருக்கும் காதுகளோ புடைத்து பருத்திருக்கும் கழுத்தும் பருமனாய் எடுப்பாய் காணப்படும் ஆமை முதுகு போல் உயர்ந்த வட்டவடிமான வயிற்றை கொண்டிருப்பான் இவனது சரீரம் பற்று உடையதாக இருக்கும் பருத்து திரண்டிருக்கும் தொள்களை கொண்டிருப்பான் இவனது கண்களிலும் சிவந்த வரிகள் காணப்படும் இவனது உள்ளங்கையும் சிவப்பாக இருக்கும் அமைதியான இயல்புடையவன் இவனது நடை யானை நடையை ஒத்திருக்கும் எல்லா மக்களிடத்திலும் சாந்தமாக அதாவது அமைதியாக நடந்து கொள்வான் அனைவருக்கும் கொடுத்து மகிழும் இயல்புடையவன் அதாவது வள்ளல் தன்மை இவனிடம் இருக்கும் இவன் உறங்கும் பொழுதும் எச்சரிக்கையாக உறங்குவான் இவனால் பசியை தாங்கிக் கொள்ள இயலாது தன்னிடம் இருந்து வெளிப்படும் சுக்கிலத்தில் அதாவது விந்துவில் சுண்ணாம்பின் துவர் நாற்றத்தைக் கொண்டிருப்பான் சிலேத்தும வகை உடம்பினை உடையவனாயிருப்பான் பருத்த விரல்களைக் கொண்டு இருப்பான் இவனது ஆண்குழியின் நீளம் ஆனது முதல் ஒன்பது கிடை வரை நீளம் உடையதாக இருக்கும் இத்தகைய லட்சணங்களை உடைய ஆடுவனை முழுமையான காலை சாதி ஆண் மகன் என்று பழைய நூல்கள் கூறும் குதிரை ஜாதி ஆண் மகனின் காது முகம் அழகிய கழுத்து சிவந்த உதடுகள் வெண்பர்கள் ஆகிய யாவும் இப்புவியில் மெலிந்து நீளமாய் அமையப்பட்டிருக்கும் அழகு உடையவனாக இருப்பான் இவனது உடலில் ரோமங்கள் அதாவது முடி அதிகமாக வளர்ந்து படர்ந்து இருக்கும் வஞ்சகம் மிகுந்து இருப்பான் வீரல் நகங்களில் பிரகாசம் ஒன்றும் இருக்காது கால்கள் இருக்கும் அளவுக்கு அதிகமாக தூங்குபவனாக இருப்பான் வட்டமாக உருண்டிருக்கும் கண்களை பெற்றிருப்பான் இவனிடம் இருந்து வெளிப்படும் சுக்கிலம் அன்னது அதாவது விந்து அன்னது துர்நாற்றம் வீசுவதாய் அதிகமாய் வடிவதாய் காணப்படும் ஒன்பது விரர்க்கிடை முதல் பன்னிரண்டு விரர்கிடை வரை நீளமுள்ள ஆண்குறியைக் கொண்டிருப்பான் இத்தகைய லட்சணங்களையும் உடைய ஆடுவனே குதிரை யாதியை சார்ந்த ஆண் என காம சாஸ்திர நிபுணர்கள் கூறுவர் ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் குறியானது நான்கு ஆய்ந்து ஆறு அளவுள்ளதாக இருக்குமாயின் அத்தகையோர் உத்தம குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் எல்லு எட்டு ஒன்பது வீரர்கிடையளவுள்ளதாக இருக்குமாயின் அவர்கள் மத்திம குணத்தவர் பத்து பதினொன்று பன்னிரண்டு வீரர்களை அளவுள்ளதாக இருக்குமாயின் அவர்கள் அது அமைகுணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு காமசாஸ்திர வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இப்பதி ஆண்களையும் பெண்களையும் மூன்று வகையாக வகுத்து அவர்களுக்கு கூறப்பட்டு லட்சணங்கள் கலந்து காணப்பட்டால் எப்படி வகைப்படுத்துவது என்று புலம்ப வேண்டாம் எந்த லட்சணம் நிறைய இருக்கிறதோ அதை ஆண் பெண் இருவரிடத்திலும் கூர்ந்து கவனித்து பிழையில்லாமல் ஆராய்ந்து என்ன வகைதான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் வீடியோக்களை உடனடியாக பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி